கேட்டமிழ் பீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரைப்படத் துறையில் வைகை புயல் என அழைக்கப்படும் வடிவேலு அவர்கள் தமிழ் சினிமா உலகின் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மற்றும் பாடகர் ஆவார். நகைச்சுவையில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சினிமா ரசிகர்களை சிரிப்பு எனும் மாபெரும் கடலில் மூழ்க வைத்தவர் இவர். ஃப்ரெண்ட்ஸ், வின்னர், சச்சின், சந்திரமுகி, மருதமலை கிரி, சுந்தரா டிராவல்ஸ், இம்சை அரசன், 23 புலிகேசி, போக்கிரி போன்ற எண்ணற்ற திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை நடிப்புக்கு சான்றுகளாகும். நகைச்சுவையில் தனக்கென தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்த அற்புத கலைஞர் இவர். வீச்சர்வா வீராசாமி, சூனா பானா, வைப்ரேஷன் வடிவேலு, செட்டப் செல்லப்பா, தீப்பொரு திருமுகம், நாய் சேகர், சினேக் பாபு, படித்துறை பாண்டி, என்கவுண்டர் ஏகாம்பரம், வாடிசோடா, கந்துவட்டி கருப்பு, வண்டுபுருகன், அலர்ட் ஆறுமுகம், ஸ்டைல் பாண்டி போன்ற பல கதாபாத்திரங்களின் மூலம் எத்தனையோ படங்களின் நகைச்சுவை நடிப்பின் உச்சத்தை தொட்டவர் இவர். தனது நகைச்சுவைக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டு பிறர் மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவைகளை கையாளும் அற்புத கலைஞன் இவர். ஒரு சில படங்களின் பெயர் கூட தெரியாமல் இருக்கும், ஆனால் இவர் நகைச்சுவை மட்டும் நினைவில் இருக்கும் படங்கள் நிறைய உண்டு எனலாம். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என கூறலாம். அத்தகைய அற்புதமான கலையே தமது உடல் அசைவுகளாலும் முகபாவனையாலும் நகைச்சுவை வசனங்களாலும் சிரிப்பு எனும் மேடையில் அரங்கேற்றி 6 குழந்தை முதல் 60 பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்ட வைகை புயல் வடிவேலு அவர்களின் பிறந்த நாள் என்று. வைகை புயல் வடிவேலு அவர்கள் 1960 அக்டோபர் 10 இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மதுரையில் தந்தையார் நடராசு பிள்ளைக்கும் தாயார் வைத்தீஸ்வரைக்கும் மகனாக பிறந்தார். பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது, ஆனால் நண்பர்களுடன் இணைந்து சின்ன சின்ன நாடகங்களை அவ்வப்போது மேடையில் அரங்கேற்றுவது வழக்கம். அத்தகைய நாடக கதைகளிலும் சரி மேடைகளிலும் சரி இவர்தான் நகைச்சுவை கதாநாயகர். ஒரு காலகட்டத்தில் இவருடைய தந்தை இறந்து விடவே குடும்பம் மிகவும் வறுமைக்குள்ளானது. அந்த தருணத்தில் தான் ராஜ்கிரண் அவர்கள் ஒருமுறை அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வைகை புயல் அவர்கள் ராஜ்கிரணின் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார். 1991 கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் நடித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனதிலே என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருப்பார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார். அதன் பிறகு மற்றொரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் 1992 ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்த் அவர்களுக்கு குடை பிடிக்கின்ற பண்ணையாள் கதாபாத்திரத்தில் நடித்தார். இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர்வி உதயகுமார் அவர்களால் பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெற்றது. சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து வரவு கட்டணா செலவு பத்தனா, இளவரசன், சிங்கார வேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சிமையிலே, நீலக்குயின், மகராசன் என ஒரே வருடத்தில் பல படங்களில் நடிக்க தொடங்கிய இவர் குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையுடன் 3 நகைச்சுவை நடிகராகவும் வலம் வந்தார். ஆரம்பத்தில் இவர் நடித்த அரண்மனை கிளி, கோகுலம், காதலன், ராசகுமாரன், வாட்ச்மேன், பொங்கலூர் பொங்கல், காலம் மாறிப்போச்சு, ராசையா, முத்து, மிஸ்டர் ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், கங்கா கௌரி, பாரதி கண்ணம்மா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, விரலுக்கேத்த வீக்கம், முதல்வன், வண்ண தமிழ் பாட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பாட்டாளி போன்ற திரைப்படங்களில் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கமாக விளங்கிய இவர் 2000 சேரனின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் பாத்திபனுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழ் ரசிகர்களிடையே மாபெரும் கைதட்டலை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து 2001 வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தேடித்தந்தது. தொடர்ந்து தமிழ் சினிமாவின் அனைத்து முன்னணி நாயகர்களுடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அவரின் திரைப்பட வாழ்வில் 2003 வெளிவந்த பின்னர் திரைப்படம் சினிமா வாழ்க்கையின் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ரசிக்க வைத்தது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து ஹைப்புள்ளை என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவைகள் உண்மையிலேயே உண்மை நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எனலாம். கதாநாயகர்களை விட ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முகபாவனையும் உடல் மொழியும் மிக முக்கியமானதாகும். இவ்விரண்டையும் தமது நகைச்சுவையில் வெகு இயல்பாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு எனும் மழையில் நனைய வைத்தார் வடிவேலு. 1991 தொடங்கி 2005 வரை பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் 2006 பிரமாண்ட இயக்குனர் சங்கரின் தயாரிப்பில் சிம்பு தேவனின் இயக்கத்தில் வெளிவந்த இம்சை அரசன் 23 புலிகேசி என்ற திரைப்படத்தில் முதல் முதலாக இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்தார்.
இதில் இவர் ரேட்டு நடித்த இரண்டு கதாபாத்திரங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வரலாற்று பின்னணியை கதையாக கொண்டு முழு நூல நகைச்சுவை திரைப்படமாக உருவாக்கப்பட்ட இத்திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று தந்தது. 2008 தம்பி ராமையா இயக்கத்தில் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயகனாக நடித்து மேலும் சிறப்பு பெற்றார். கலைகளில் சிறப்பு மிக்கதாக கருதப்படுவது நகைச்சுவை. ஒருவனை எளிதில் அளவோ கோபப்படவோ வைத்து விடலாம், ஆனால் சிரிக்க வைப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவை பேச்சிலும் உடல் அசைவிலும் முகபாவனையிலும் வெகு இயல்பாக தனது நகைச்சுவையில் அற்புதமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு எனும் மாபெரும் கடலில் மெய்மறக்க செய்தவர் இவர். மேலும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் காட்டி போட்டவர் இவர். இவரின் வசனங்களை மக்கள் நிஜ வாழ்வில் பயன்படுத்தி மிக மோசமான தருணங்களை கூட நகைச்சுவையாக்கிக் கொள்ளும் அளவிற்கு மாபெரும் தாக்கத்தினை மக்களிடையே ஏற்படுத்தியது. குறிப்பாக கதாநாயகர்கள் பஞ்ச் டயலக் பேசுவார்கள், ஆனால் வடிவேலுவின் நகைச்சுவையில் உதிந்த அத்தனை வார்த்தைகளும் பஞ்ச் டயலக்கை தாண்டி வரவேற்பை பெற்றது எனலாம். சொல்ல போனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் அத்துப்படி. இதைவிட ஒரு நடிகனுக்கு வேறு என்ன விருது பெருமை சேர்க்க முடியும்? அதோடு வடிவேலு சில விருதுகளையும் பெற்றுள்ளார். காலம் மாறிப்போச்சு, வெற்றி கொடிகட்டு, தவசி, எம்சி அரசன், 23 புலிகேசி, காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருதுகள் வழங்கப்பட்டது. சந்திரமுகி, எம்சி அரசன், 23 புலிகேசி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருதும் வழங்கப்பட்டது. மருதமலை, ஆதவன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருதும் வழங்கப்பட்டது. சுமார் 20 சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இவர் 2011 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஆனால் தேர்தலில் திமுக கட்சி தோல்வியை தழுவியதால் மாபெரும் சிக்கலுக்குள்ளான வடிவேலு அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமார் 20 மேல் சினிமாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஒதுக்கியே இருந்தார். அவர் திரையுலகத்தை விட்டு நீங்கியிருந்த 2 தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கு மாபெரும் இழப்பை ஏற்படுத்தியது எனலாம். குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மீண்டும் எப்போது திரையில் தோன்றுவார் என ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர். மீண்டும் ரீ என்று கொடுத்தார் வைகை புயல். மீண்டும் திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. என் எஸ் கிருஷ்ணன், சந்திரபாபு, சுருளிராஜன், டி எஸ் பாலையா, வி கே ராமசாமி, நாகேசன தொடங்கி கவுண்டமணி, செந்தில், விவேக் சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்படக்களம் சந்தித்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள். ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேறு என்றால் யாராலும் மறக்க இயலாது. மிகச்சிறந்த நடிகரை தமிழ் சினிமா ஆரம்பத்தில் பயன்படுத்தி கொண்டாலும் இப்பொழுது சரியாக பயன்படுத்த தவறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் மீன்களில் முடிசூடா ஜாம்பவானாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வடிவேலு. இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்தவும். வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டினை அழுத்தவும்.